தேனி மாவட்டம் ஆண்டிவிட்டிலிருந்து வந்துட்டு இருக்கேன். அம்மாவாசி ரெண்டு அம்மாவாசினால கூட்டம் மீடியமா இருந்தது. அதனால நைட்டு 2 மணிலேருந்து ஓரளவுக்கு யாருக்கும் பக்தர்களுக்கு இடைஞ்சூர் இல்லாம நல்லபடியாக சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு. நல்லா சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதுக்காக இங்கே வந்துருக்கீங்க? நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்தோம். திதி கொடுக்குறதுக்காக ஃப்ரெண்டுக்கு திதி கொடுக்குறதுக்காக வந்தோம். நைட்டு 2:30 வந்தோம். அப்புறம் வந்து கடலில் கூட்டம் குளிச்சுட்டு குளியத்தை தாண்டி நீர் ஆடுறதுக்கு லைனில் நின்று வரிசையாக நின்று 22 தேர்தலும் ஆடிட்டு எந்த ஒரு கரத்தில் எதுவும் இல்லாமல் பாதுகாப்போட நல்ல முறையாக சாமி தரிசனம் பார்த்துட்டு வர்றோம். அதனால் இந்த இப்போ 1ஆம் தேதியும் ஆடி 31ஐயும் 2 அமாவாசினால் கூட குறைய கூட்டம் இல்லாமல் ஒரு 70% கூட்டம் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். அப்போ இவ்வளோ கூட்டம் இல்லை நல்லா இருந்துச்சு. நல்லா எந்த ஒரு அசாமியம் இல்லாமல் ஆடி அமாவாசை முன்னிட்டு இன்று ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த நிலையில் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் 2 அமாவாசை வருவதால் எதிர்பார்த்த கூட்டம் இல்லை என புரோகிதர்கள் தெரிவித்தனர். இன்று ஆடி அமாவாசை, அதோடு கூட நம்மளுடைய இந்து தர்மத்திலே உள்ளபடி நம்மளுடைய இந்து தர்மமானது சூரியனை 2 வகையாக பிரிக்கிறது. ஒன்று உத்தராயணம், 2வது தட்சிணாயணம். உத்தராயணம் என்பது தை முதல் ஆணி 31 வரை உத்தராயணம், ஆடி 1 முதல் மார்கழி 31 வரை தட்சிணாயணம். இந்த தட்சிணாயணம் என்ற புண்ணிய காலமானது இன்று பிறக்கிறது. அயனம் என்றால் கண்கள் என்ற அர்த்தம். இப்படி 2 கண்களையும் கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் இன்று தென்கிழக்கிலிருந்து உதயமாகி இன்று முதல் தன்னுடைய அருளை கொடுக்கிறார் என்று நம்முடைய சனாதனமானது கூறுகிறது. அதன்படி இன்று 3 விசேஷமான நாள். ஒன்று அமாவாசை என்கிற மிகப்பெரிய புண்ணிய காலம், 2வது தட்சிணாயணம் என்று சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய காலம், 3வது இந்த மாதத்திற்கு புருஷோத்தம மாதம் என்று பெயர். ஏனென்றால் இந்த மாதத்தில் 2 அமாவாசைகள் வருகிறது. இப்படி 2 அமாவாசை வரக்கூடிய காலத்திற்கு புருஷோத்தம காலம் அல்லது புருஷோத்தம மாதம் என்று சொல்லலாம். அப்படி புண்ணிய காலம், 3 புண்ணிய காலங்கள் சேர்ந்த இந்த புண்ணிய நாளிலே ராமேஸ்வரம் வந்து எல்லாம் வல்ல அருள்மிகு ராமநாதன் வழிபடுவதற்கு முன்பாக அக்னி தீர்த்தம் என்ற புனித தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டு ராமநாதன் வழிபடுவதற்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும், அனைத்துமே கிடைக்கும் என்பதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகையால் அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்தும் கிடைக்க எல்லாம் அல்ல ராமநாத சுவாமியை பிரார்த்திக்கிறோம். எதிர்பார்த்த அளவு கூட்டம் இருக்கா? எதிர்பார்த்த அளவு என்று சொன்னால் கண்டிப்பாக எதிர்பார்த்த கூட்டம் இல்லை என்று தான் தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த 7:30 மணிக்கு கீழ வாசலில் வர முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கீழ வாசலில் ஃப்ரீயாக வந்தோம், அது கூட்டமின்மைதான் என்று தோன்றுகிறது. 2 அமாவாசை வந்திருப்பதால் பல பேருக்கு வந்து இது அமாவாசை, இந்த அமாவாசை ஆடி அமாவாசையா, பின்னாடி செப்டம்பர் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரக்கூடியது ஆடி அமாவாசையா என்று சந்தேகம் இருக்கிறது. ஆகையினால் கூட்டங்கள் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கிறது. ஆனால் இரண்டுமே புண்ணிய காலம் என்பது பல பேருக்கு தெரியவில்லை. அது எல்லா விதத்திலும் வாட்ஸ்அப்பிலும் சரி, இன்ஸ்டாகிராமிலும் சரி, ஃபேஸ்புக்கிலும் சரி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை அனுசரித்து வந்தவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள்.